எலி ஏன் அம்மனமாக ஓடுகிறது அப்படின்னு ஆனந்த விகடன் கடந்த இதழில் பத்திரிகையாளராகவே தற்போது இல்லாத ஆனந்த விகடனும் பணிபுரியாத இரா சரவணன் என்கிற நபர் மன்னார்குடி மாபியாவுக்கு மிகவும் வேண்டப்பட்ட அந்த மன்னார்குடி மாபியாங்கிற பேரை வச்சதே அவரு தான். அது ரொம்ப பெருமையா இருக்குன்னு கடைசியில அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க எப்படி இருக்காங்க பாரு, அவங்களுக்கு அப்படி ஒரு பேரை வச்சு விட்டு தூக்கி கையில வச்சுட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதிமுகவில் எந்த பிரிவிடம் பலம் இருக்கிறதோ, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அப்படி பிரிவுகள்லாம் எதுவுமே இல்லை. ஜெயலலிதா இருந்த பொழுது பவர் இருந்த பிரிவு எதுனா மன்னார்குடி மாபியா பிரிவு, அந்த பிரிவுக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தது. ஜெயலலிதா இறந்த பிறகு வெவ்வேறு சிச்சுவேஷன்ல சசிகலா கை ஓங்கிய காலம் ஒன்று இருந்தது, பன்னீர் கை ஓங்கிய காலம் ஒன்று இருந்தது, எடப்பாடி கை ஓங்கிய ஒரு காலம் இருந்தது. இந்த ஒவ்வொரு பீரியடிலும் யார் கை ஓங்கி இருக்கிறதோ அவர்களுடன் போய் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கான ஊடக பிராத்தல் வேலைகளை செய்து கொடுப்பதாக தான் இந்த கட்டுரைகள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கட்டுரைகளில் கொண்டையெல்லாம் மறைக்கிறதே இல்லை. தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களால் கூட அப்போலோவில் மர்மமாக ஏதோ நடக்கிறது, 60-70 நாட்களாக ஒன்றும் தெரியவில்லைன்னு புலம்பி கொண்டிருந்த போது இவரால் 2வது ஃப்ளோரில் கட்சிக்காரர்களிடமும் சொந்தக்காரர்களிடமும் சசிகலா என்ன பேசுகிறார் என்பதை கேட்கக்கூடிய இடத்தில் இருக்க முடிகிறதுனா அது சாமானியப்பட்ட ஆட்களால் எல்லாம் அந்த இடத்தை அணுகுவது அடைவதுங்கிறதெல்லாம் முடியாது, சாத்தியமே இல்லை. அப்ப இவர் கூட சொன்னது இல்லையா? ஆமா, அவரால் கூட போயிருக்க முடியாது இல்லையா? சோ இதுதான் நிலைமை. இன்னொன்னு, அந்த கட்டுரை முடிக்கும் போதுமே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சாரு, எடப்பாடி தேன்நெல்லி சுவை அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடி வந்து ஒரு நல்ல பே மாஸ்டர், அள்ளி வீசுவதில் அவரை வந்து கடைகள் வள்ளல்களுக்கு அப்புறம் இவர் தாங்கிற அளவில் முடிச்சிருந்தார். இது வந்து தமிழ்நாட்டில் ஊடகங்களை தொடர்ந்து வாசிப்பவர்களுக்கு, ஊடகங்களை கண்காணிப்பவர்களுக்கு கூட இந்த எலி ஏன் அம்மனமாக ஓடுகிறதுன்னு வேற யாரும் பேசி பார்க்கல. நம்ம பேசணும், எனக்கு பேசி முடித்த பிறகு கூட இதில் இதோட முடியாது, இது தொடர்ச்சியான ஏதோ ஒரு கண்ணியுடைய ஒரு தொடக்கம், நம்மளுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஜூனியர் விகடனில் மீண்டும் இதே இராசரவன் பெயர் அப்படின்னு கேட்டு ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. ரேப்பர் ஸ்டோரி, இதுவும் ரேப்பர் ஸ்டோரி. எல்லாம் வல்ல எடப்பாடியார் மாதிரி இதுவும் ஒரு ரேப்பர் ஸ்டோரி. அதாவது ஆனந்த விகடன் குழுமத்தில் கட்டுரை எழுதுவதற்கு ஆள் இல்லாமல் இல்லை இல்லையா? இந்த ஆசாமியை கொண்டு வந்து பணிபுரியாத ஒருவரை தொடர்ந்து ரேப்பர் ஸ்டோரி எழுத வைக்கிறார்கள் என்றால் இதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? என்னன்னா, ஜெயலலிதா இறந்த உடனே விவேக் ஜெயராமனை பற்றி ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து ஒரு கட்டுரை எழுதி அது எடிட்டர் டேபிள் வரைக்கும் போய் பிரசுரமாவதற்கு முன்பு சீனிவாசன் எப்படியோ மோப்பம் பிடித்து இந்த கட்டுரை வெளியாக கூடாது, என்னடா உங்களுடைய இது கிளுகிழுப்புக்கெல்லாம் வந்து விகடனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமியை பற்றி நேற்று எடப்பாடிக்கு தேன் நெளிச்சுவேன்னு எழுதினா கூட எடப்பாடி 4 வருஷம் சிஎம் ஆகிட்டாரு நீ எழுதுனு விட்டு போயிடுவாங்க. விவேக் ஜெயராமன் ஏதோ தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய, போன வாரம் ஜெயலலிதா கொண்டு வந்து இங்கே சென்னையில் உட்கார வைக்கும் முன்பு வரை 2 விரலை வாய்க்குள் விட்டு சூப்பி கொண்டிருந்த ஒரு குழந்தை, அரசியலுக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. அந்த ஆசாமியை பற்றி நீ வந்து ஆஹா ஓஹோ வரப்போற வருகுது ஆஹா என்று வருகுது வேறு ஆகஸ்ட் புரட்சிங்கிற ரேஞ்சில் நீ கட்டுரை எழுதுறேன்னா எழுதி அது ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த எழுதக்கூடிய ஆசாமியுடைய பின்புலம் என்ன? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஊடகங்களில் நிகழ்த்தி கொள்ள வேண்டிய, செட்டில் செய்து கொள்ள வேண்டிய ஸ்கோர்களுக்கு இது மாதிரியான ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வில் சுத்தக்கூடிய ஆள் தேவை. இந்த கட்டுரை சொல்லக்கூடிய இந்த கட்டுரையுடைய தலைப்பு வந்து இன்னும் நாரிக்கொண்டுதான் இருக்கிறது முதல்வரே. அதாவது வேங்கைவயல் விவகாரத்தை, எனக்கு வேங்கைவயல் விவகாரத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். கடந்த வாரம் அந்த ஊர் மக்களே கூட சிறுவர்களை வைத்து இதை செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களே சொன்னதை பற்றி கூட நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒரு அரெஸ்ட் இங்கே நடக்கணும் இவர்களுக்கு, அதில் நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும், ஆதாரப்பூர்வமாக ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி யாருக்குமே கவலை இல்லை. இந்த கட்டுரை முழுக்க முழுக்க எழுதப்பட்டிருப்பது அதிமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு அவருக்கும் டேங்க் ஆப்ரேட்டருக்கும் நடந்த சண்டையில் 3 தரப்பில் தானே அங்கே ஆட்களுன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு, பிரசிடென்ட்டுக்கு வேண்டப்பட்டவங்க அல்லது இந்த சாதிக்கு எதிரானவங்க அல்லது அந்த வேலையை இழந்தவர்கள், இந்த 3 பேர்த்துல யார் ஒருத்தர் தானே அரெஸ்ட் பண்ண முடியும்? இந்த 3 பேர்த்தையும் சமூகமா பிரிச்சிங்கன்னா 1 முத்திரையர் அல்லது தலித்துகள் இல்லாட்டி முக்குளத்தோர், இந்த 3ல யாராவது ஒருத்தர் தானே இருக்கணும். இந்த 3ல் யாராவது ஒருத்தரை கைது செய்தால் போதும், உடனடியாக எங்களுக்கு ஒரு கைது தேவை. இது எப்படின்னா, சென்னையில இருக்கும்போது ஒரு ஐடி ஊழியர் வந்து பாலியல் பல்லு அலுவலருக்கு உள்ளாக்கப்பட்டாங்க,
அந்த குற்றவாளிகள் சொன்ன அஞ்சு பேரை சுட்டு கொண்டாங்க. அதோட வந்து மக்களுக்கு வந்து மனசு நிறைஞ்சு போச்சு. இல்ல மக்களுடைய ஜெயலலிதா ஆச்சுன்னா விட்டுருவாங்க. இதுவே திமுக ஆட்சியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்து இப்படி ஒரு என்கவுண்டர் நடந்துருந்துச்சுன்னா இது வந்து மனித உரிமை மீறல்னு சொல்லி வேற ஒரு ஒப்பாரி வச்சிருப்பாங்க. இப்போ இவர்களுக்கும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஊடகவியல் ஆசாமிகளும் இதில் திமுக அரசு அல்லது சிபிசிஐடி சொல்லக்கூடிய தரப்புன்னு ஒரு பெட்டி செய்தியும் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை இப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்க முடியாது. ஒரு கொலை வழக்கு பண்ண முடியாது. இங்கே வந்து யார் செய்தார்கள்னா, ஊரிலிருந்து வெளியிலிருந்து யாரும் வந்து செய்திருக்க முடியாது. ஆனால் அந்த விசாரணை வளையத்தை குறுக்கி கொண்டே வந்து இறுதியில் ஆதாரப்பூர்வமாக மட்டும்தான் இது பண்ண முடியும். இது ஒரு மிகப்பெரிய வழக்கு. இந்த வழக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் இருக்கு. இந்த நிலையில யாரோ எவரோ சும்மா வந்து போகிற போக்கில் ஆதாரம் இல்லாம போட்டுட்டு அது கோர்ட்ல நிக்காத நிலைமை ஏற்படக்கூடாது. அதனால இதை பொறுமையாகத்தான் கையாள வேண்டும் அப்படின்னு விசாரணை தரப்பு சொல்லுது. ஏன்னா இங்க நடக்கிறது வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது அல்ல. இதற்கு தீர்ப்பு கேட்கிறார்கள். இந்த தீர்ப்பை வைத்து ஒன்று முத்திரையர்களில் ஒருவர் என்று தீர்ப்பு வந்தால் இதை வைத்து முத்திரையர் வாக்குகளை திமுக அரசுக்கு எதிராக திருப்பலாம். தலித்துகளில் ஒருவர் என்று வந்தால் தலித் வாக்குகளை திமுகவுக்கு எதிராக திருப்பலாம். முக்குளத்தோரில் ஒருவர் என்று வந்தால் முக்குளத்தோர் வாக்கு பாருங்க, பொய் கேஸ் போட்டு இந்த மாதிரி நம்மால உள்ள விட்டாங்க பாருங்க, இவரை விட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இது வந்து இந்த கும்பலுக்கு லாபகரமான அதிமுக சீனுக்கே வராது. இந்த ஊருடைய பிரசிடண்டாக இருக்கக்கூடியவர் அதிமுகவை சேர்ந்தவர். இந்த கட்டுரை முழுக்க அதிமுக என்ற வார்த்தை கூட கிடையாது. இது தெல்ல தெளிவாக அப்போ இதுல என்னன்னா, திமுக அரசுடைய பிரச்சனை என்னன்னா, இதை சாதி மோதலே ஏற்படாத வகையில் இதை சமாளிக்கணும் அப்படின்னு பாக்குது. உண்மையில இங்க நடக்கிறது நீதி கேட்கும் போராட்டம் அல்ல, வேங்க வயல் என்று திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படுவது ஊடகங்களால் ஞாபகப்படுத்தப்படுவது. காரணம், இதற்கு ஒரு முடிவு வரணும், நீதி வரணுங்கிறது கிடையாது. இந்த மூணுல யாரோத்தரை புடிங்க, அதுக்கப்புறம் நீதியை நாங்க பாத்துக்கிறோம். ஒரு வழக்கா பாக்குது இப்ப வரைக்குமே, அதுதான் பிரச்சனை. அரசாங்கம் இதை அரசியலாக பார்க்க வேண்டும். அவங்க எல்லாருமே அரசியல் பண்றாங்கன்னா, இதை வந்து சிபிசிஐடிக்கு மாத்திர நாளைக்கே சிபிஐக்கு மாத்தி விட்டு இதை கண்டுபிடிப்பதற்குண்டான டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பதற்குண்டான வசதிகள் இங்கு இல்லை. இதை சிபிஐ விசாரிக்கிட்டு அன்னைக்கு கொடுத்துருந்தீங்கன்னா வைங்க, இன்றைக்கு இது சிபிஐ கைக்கு மட்டும் போயிருந்துச்சுன்னா அதற்கு பிறகு யாருமே இதை பத்தி வாய் திறந்திருக்க மாட்டாங்க. அந்த இடத்தில் புது டேங்க் கட்டியதுங்கிறது திமுக அரசுடைய தனி தலித்துகளுக்காக தனி தொட்டி கட்டி விட்டார்கள். உண்மையில நல்ல, இது வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரியான ஒரு காரியம். இந்த விவகாரம் நடந்து சில மாதங்கள் கூட ஆகவில்லை. இந்த விவகாரம் நடந்த உடனேயே விசிக தலைவர் உட்பட பலரும் இந்த தீண்டாமைக்கு தலித்துகள் மீதான கொடுமைக்கு சான்றாக நிற்கிறது இந்த தொட்டி, இது சுவடு தெரியாமல் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இடிச்சிட்டாங்களே, இடிக்கப்பட்டது. அந்த ஊரில் தலித்துகள் தான் பெருவாரியாக வாழ்கிறார்கள். அந்த ஊருக்கு ஒரு தொட்டி கட்டின, தமிழ்நாட்டில் எந்த தொட்டியாவது தலித்துகளுக்காக தட்டப்படுற குடிநீர் தொட்டின்னு ஒன்று உண்டா? அப்படி எப்படி ஒன்றை கட்ட முடியும்? ஒரு ஊருக்கு, ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு ஹேபிடேஷனுக்கு ஒரு நீர்நிலை தொட்டி, மேல்நிலை தொட்டியோ, கிரவுண்ட் லெவல் தொட்டியோ கட்ட முடியும். இதில் தலித்துகள் மட்டும்தான் சொல்ல முடியும். அது உடனே வந்து தலித்துகளுக்கான தொட்டின்னு வைக்க முடியுமா? அந்த பகுதி மக்களுக்கான ஒரு தொட்டி அவ்வளவுதான். இங்க முதல்ல பொது தொட்டியிலிருந்து வருவதற்கு தண்ணி வர்றதுக்கு லேட் ஆகுது. கிராமத்தில் குடிநீர் விநியோகத்தை பற்றிய பேசிக்ஸ் தெரிஞ்சா கூட தெரியும் போதும். அங்கு வர்றதுக்கு லேட் ஆகுதுங்கிற போதுதான் காலனியில தனி தொட்டி கட்டி அங்கு தண்ணியை மேல ஏத்தி அவர்கள் வேகமாக தண்ணி வர்றதுக்கு பயன்படுத்துறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, இது சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும், இந்த இப்ப இடிக்கப்பட்ட தொட்டி முன்பு இருந்த வரைக்கும் பொது தொட்டியில ஊருக்கான தொட்டியிலிருந்தா வந்திருக்கு. அது இவங்க ஏரியா வரைக்கும் வரமாட்டேங்குதுன்னு தான் புது தொட்டி கட்டுறாங்க. இந்த தொட்டியை, இந்த தொட்டியை கட்டியதை தலித்துகளுக்கு தனி தொட்டி கட்டி விட்டார்கள். இதையெல்லாம் கூட திரித்து திமுக அரசின் மீது பழி சுமர்த்த முடியும் அப்படின்னா, இவர்களுக்கு இந்த விவகாரத்தில் தேவை அட்டென்ஷன். விகடன்ல இந்த ஆசாமியை வைத்து தொடர்ந்து இரண்டு இதழ்களில் திமுக அரசுக்கு எதிராக அல்லது இன்னொரு பக்கம் எடப்பாடியை குளோரிஃபை செய்து கட்டுரை வருகிறது என்றால், ரேப்பர் ஸ்டோரியாகவே வருகிறது என்றால், யாருடைய பேரோலில் இருந்து கொண்டு இந்த எலி இந்த வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது? குறிப்பா இந்த வார இதழ் எல்லாம் வந்து ரேப்பர் ஸ்டோரிக்கு வந்து குறிப்பிட்ட பணம் வச்சிருப்பாங்க. இப்போ விகடன்லாம் ஒரு 12 லட்சம் கொடுத்தா அட்டை படம் உள்ள ஒரு ஆர்டிக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருக்கு. சினிமா வரும்போதுனா அந்த சினிமா பத்தியான ஒரு போட்டோ வரும். இப்போ வந்து ஜூவிக்கு அதை வந்து இது பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து சந்தேகம் வருது. இல்லை, தொடர்ச்சியாக இதில் வந்து அத்தனை பேரும் திமுகவை தனிமைப்படுத்தி இந்த விவகாரத்தில் மலத்தை கலந்தவனாக சந்தேகப்படக்கூடிய
அதிமுக ஆசாமிகளை எல்லாம் விட்டுவிட்டு இதில் நடவடிக்கை எடுக்காத திமுக அதில் தாமதமாவதை வந்து அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற இடத்துக்கு போறாங்கன்னா, இன்றைக்கு தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையத்திலிருந்து ஒரு குழு வேங்கை வயலுக்கு போய் பாக்குது, அவர்களிடம் ஒப்படைச்சிடணும். நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக விட்டாங்க தேசிய எஸ்டி ஆணையம் ஹத்ராஸ்லாம் விட்டாங்க. ஹத்ராஸ்ல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதை பத்தி எதுவுமே கருத்து சொல்லுங்க. நேற்று இது ஹத்ராஸ் கேஸ் வந்தோடனே இங்கு வழக்கமாக திமுக அரசியை அல்லது திமுகவிடமிருந்து தலித்துகளை பிரித்தெடுப்பதற்காகவே இயக்கம் நடத்துவது என்ஜிஓக்களாக இருப்பது அத்தனை பேருடைய டைம் லைனையும் எடுத்து பார்த்துட்டேன். ஹத்ராஸ் கேஸை பற்றி ஒரு வரி ஒரு புலம்பல் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறது ஒன்னு கூட கிடையாது. இப்போ இவர்களுக்கு ஹத்ராஸ் கேஸில் திமுக தலையில் கொண்டு வந்து கட்டுவதற்கு எந்த ஏங்கலும் இல்லை. நேற்றைக்கு நூலிபான் கும்பல் பெரியாருடைய ஒரு ஸ்பீச், பொதுவாக பெரியார் பேச்சும் எழுத்தும் தொகுக்கப்பட்டிருக்கு, அந்த தொகுத்ததில் வந்து அவர் பேசு தமிழில் அவர் வந்து ஈரோடு வெங்காய மண்டியில் உட்கார்ந்து கொங்கு ஸ்லாங் ஸ்லாங்கில் பேசுவார், அதையெல்லாம் ஒரு விதத்தில் உரைநடை தமிழுக்கு எடிட் பண்ணி வருங்கால சந்ததிகள் தெளிவா மேட்டர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் ஐயா அப்பப்ப ரெண்டு மூணு சைடுல கூட விடுவாரு கெட்ட வார்த்தையெல்லாம் போடுவாரு அதெல்லாம் இல்லாம பண்ணிருப்பாங்க. ஆனால் அவருடைய ஒரிஜினல் வாய்ஸ் ஒன்றை நூலிபான்கள் நேற்றைக்கு பரப்பி கொண்டிருந்தாங்க. அந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ராஜாஜி ஆட்சி காலத்துல குலக்கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்த பில்லை திரும்பி வாங்கணும், ஒரு மாசம் டைம், இதை நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே எடுத்துட்டு இருக்கேன். செய்துவிட்டு மதியத்துக்கு மேல குலக்கல்வி திட்டம் அவங்க குலத்தொழிலுக்கு போன்னு சொல்றது வந்து ஆரம்பத்திலேயே பெரியாரால் எதிர்க்கப்பட்டது. இந்த பில்லை திரும்பி வாங்குவதற்கு அவரால் ஒரு மாச கெடு விதிக்கப்பட்டது. அப்படி அவங்க கெடு மீறியும் நீ இதை வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கத்தி வச்சுக்க சொருவுன்னு சொன்ன ஒரு ஜனங்களுடைய உணர்ச்சியும் பெருக்கத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஜெயில போட்டா அவசரமா குத்து போடுவாங்க இன்னும் கோயிலாக வந்துடும் அப்படின்னு ஏதேதோ சாத்து சொல்லிக்கிட்டே வந்தார். முடியல, ரொம்ப மீறி போச்சுன்னா சொருவீரு, அது மட்டும்தான் இதுக்கு தீர்வு, யாரும் சொருவல. அந்த மீட்டிங்லயே பல பேர் வந்து ஐயாவுக்கு கத்தி பரிசா கொண்டு வந்து பல கத்திகள் கொண்டு வந்து அவரும் ஒரு மூட்டையை கட்டி எடுத்து வச்சிருப்பார். இப்ப வேண்டாம் பின்னாடி தேவைப்படும் எடுத்து வச்சிட்டார். இதை எடுத்து 2023 வட இந்தியாவில் ஆங்கில சப்டைட்டில் போட்டு சுத்தல விடுகிறார்கள். அதுவும் வந்து கடைசி வரியை மட்டும் வெட்டி சுத்தல விட்டா கூட ஐயோ பாவம் பாப்பானுங்களெல்லாம் வெட்ட சொல்றாரு கிழவன்னு பாதி பேத்துக்கு கோபம் வரும். இவர்கள் எப்பேற்பட்ட ஆசாமிகள் என்றால், ராஜாஜி என்கிற பார்ப்பனர் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்க கல்வி கற்கக்கூடிய இடத்தில் பள்ளிகளை மூடியது, அந்த பள்ளிகளில் குலத்தொழிலை கற்க வேண்டும் என்று சொன்னது, இத்தனையும் சப்டைட்டில் போட்டு காட்டி இதனால் எதனால பெரியார் வந்து கத்தி வச்சுக்க சொன்னார் எடுத்து சொருக சொன்னாருங்கிறதுக்கான மொத்த விளக்கத்தையும் அதுலயே போடுறானுங்க. நமக்கு எந்த வேலையுமே இல்ல, நமக்கு இன்னொரு வேலை கொடுத்தா இல்ல, ஹிந்தியில நம்ம போட்டிருக்கோம், ஹிந்தியில போட்டு அந்த வீடியோ வந்து விட்டாச்சு. தேங்க்ஸ் டா ராம். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசே கூட பீகாரிகள் பத்தி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்கல்ல, அதுக்கு ஹிந்தியில தான் படிடா பரமாங்கிற மாதிரி ஹிந்தியில தான் எழுதி அறிக்கை விட வேண்டியதா இருக்கு. அந்த விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த பிரச்சனை எப்படி தொடங்குச்சுன்னா, ஃபாரூக் அப்துல்லா முக ஸ்டாலின் அவர்கள் தேசிய அரசியலுக்கு வர வேண்டும் என்று பேசி அது ஒரு டாபிக்காக வளர்கிறது. இதை தொடர்ந்து இதே மேடையில் அவர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா மல்லிகார்ஜுன கார்கே இவர்களுடன் கைகோர்த்து நின்ற அகிலேஷ் யாதவ்
தேஜஸ்வி யாதவ் இவர்களுடைய படங்கள் எல்லாம் ரவுண்ட் போட்டு முதல் நாளே வந்து இவர்கள் கைது இருக்கிற ஆட்களை பாருங்கள். வேற இது நடந்து கொண்டிருக்கும் போது பீகாரிகளை தமிழ்நாட்டில் அடித்து கொன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவமே எங்கேயும் நடக்கல. ஒரு ரெண்டு வீடியோக்கள் வந்தது கடந்த மாதங்களில், நாமளே கூட பேசியிருக்கோம். ஒன்று வடமாநில தொழிலாளர்கள் அவர்களுக்குள்ளேயே அடிச்சு, இன்னொன்று தமிழ்நாட்டிலேயே நடந்ததில்லை. இந்த இரண்டு வீடியோக்களையும் தமிழ்நாட்டில் பீகாரை சேர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் அடித்து கொல்லப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள்னே பரப்ப ஆரம்பிச்சானுங்க. அதையும் விவரமாக 12 பேர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹிந்தியில எழுதி அங்கு இருக்கக்கூடிய வெரிஃபைடு ஐடிகள்ல பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசாமிகள் இதை பகிர்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பிஜேபி பூட்லீக்கிங் மீடியா வந்து இதை தொடர்ச்சியா பரப்புது. இது வந்து அவர்கள் அங்கு பரப்புனா அது அங்க அரசியலோட முடிஞ்சு போயிடும். ஆனால் கரெக்டா எந்த நேரத்தில் பரப்புறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து ஹோலி கொண்டாடுவதற்காக வடமாநில தொழிலாளர்கள் ட்ரெயின்களில் வந்து கூட்டம் கூட்டமாக திரும்பி போகக்கூடிய ஒரு காலத்தில் இதை பரப்புறாங்க. இந்த வீடியோக்கள் வருது. இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு இவங்க திரும்பி போறது என்ன காரணத்துக்காக போறாங்கிற கூரே இல்லாம இதை தொடர்ந்து கிளம்பி போகிறார்கள் நியூஸ் போடுறானுங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகள், இவர்களை எல்லாம் வந்து கான்ட்ராக்டர் வைத்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பணியமர்த்தி வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகள், அவர்கள் ஒரு கூட்டறிக்கை விடுகிறார்கள். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. பீகார்ல இருக்க பாஜக தமிழ்நாட்டில் தமிழர்களால் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு அங்க ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு சட்டசபையிலேயே எழுந்து சொல்றார். தமிழ்நாட்டில் திமுக அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய நிர்வாகத்துக்குள் இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு என்ன விதத்தில் பாதுகாப்பு கொடுக்கணும், அவர்கள் தவறேதும் செய்யாத பட்சத்துல அவர்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அப்படி அவர்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளும் உடனுக்குடன் டீல் செய்யப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பாஜக தமிழர்களால் அப்படி எதுவும் தாக்கப்படவில்லை. அவர்கள் அஃபீஷியலா வடமாநில தொழிலாளர் அண்ணாமலை நீங்க ஒரு அதுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா, யாரோ இப்படிலாம் வந்து பண்றாங்கப்பா, யாரோ வந்து இப்படி பண்றாங்க. அண்ணாமலையால் நேரடியாக நிர்வகிக்கக்கூடிய அந்த வார் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆபீஸ்ல இருந்துதான் இதற்கான டூல் கிட்டுகள் வடமாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு, அதுவும் கரெக்டா இந்த ஹோலி கொண்டாடுற நேரத்துல அவங்க திரும்பி போறதை வச்சு இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த சீனால உண்மையில அவங்க போனவங்க திரும்பி வர போறாங்க தமிழ்நாட்டுல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லாத பட்சத்துல இங்க ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பளம் எங்கெங்க கிடைக்கும் அவனுக்கு? இந்தியா முழுக்க அவன் அலைஞ்சாலும் ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பளம் எங்கேயும் கிடைக்க போறது இல்ல. இங்க அவன் பாதுகாப்பா இருக்கிற அவனுக்கு தெரியும், அப்ப இங்கதானே வரப்போறாங்க. இதை வைத்து இவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணி உங்களை வந்து விளக்கம் கொடுக்கற நிலைமைக்கு தள்ளிட்டானுங்கன்னா இவர்கள் எது செய்யறதுக்கு தயங்க மாட்டார். இங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட அல்லது மக்களிடையே ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு எல்லா வேலைகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. பாஜகவிடம் பொறுக்கி தின்னக்கூடிய இந்த அஜெண்டாவுக்கு இன்னொரு போலில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆளான சீமான், ஏன்னா சீமான் மேடை பேச்சுகளில் பொதுக்கூட்டங்களில் கற்பழிப்பு கேசு கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டு நான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வடமாநில தொழிலாளர்களை வதைப்பேன், நான் பண்ற டார்ச்சர்ல அவனுங்களே தமிழ்நாட்டு பக்கம் வராம ஓடுவானுங்க அப்படின்னு பேசி கைதட்டலுக்காக பேசிய வீடியோ வந்துச்சு. இன்றைக்கு இத்தனை நடந்து கொண்டு அவனுடைய பாருங்களேன், அந்த ஆளுடைய டார்கெட்லாம் எளிய அருந்ததிய மக்கள், எளிய வடமாநில சோத்துக்கு இல்லாம வர்றவங்க. நீ ஏன் எத்தனையோ சேர்த்து சினிமாவில் ஃபைனான்ஸ் பண்ண அவன் பேரை சொல்லு, எத்தனையோ மார்வாடி சைதா சவுகார் பட்டில் இருக்கு அவன் பேரை சொல்லு, அவனை விரட்டுவேன்னு பேசு, அவனை விரட்டுவேன்னு பேசுனா என்ன ஆகும், நீ உள்ளே போயிடுவ, அடுத்த நிமிஷம் உனக்கு எதிராக தானே பாஜக திரும்ப. இன்றைக்கு நிருபர்கள் வந்து நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு கூட தான் பேசியது இந்த கற்பழிப்பு கேஸை பொய்யா போடுவேன், கஞ்சா கேஸை பொய்யா போடுவேன்னு பேசினது, வடமாநில தொழிலாளர்கள் மீது மைக்ரன்ஸ் மீது தான் கக்கிய வன்மத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பேற்றுக்காம தான் செய்தது தப்பு, நான் அப்படி சொல்லலை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எந்த சமாளிப்பும் இல்லை. நான் சொன்னது சரி, இன்னைக்கு வந்து அவர் வந்து அவங்க நாட்டு முதலமைச்சருக்கு அவங்க இங்க குடியேறி வர்றதுல அவங்களுக்கு பெருமையா இருக்கலாம், இங்க என்னுடைய தமிழனுக்கு வேலை போகிறது, தமிழ் முதலாளிகளை சம்பளத்தை கூட்டி கொடுத்து இங்க இருக்கிற தமிழர்களுக்கு வேலை கொடுக்க சொல்றதுக்கு இவனுக்கு திராணி கிடையாது. எந்த காலத்திலயும் அவன் அதை சொல்ல முடியாது, அவன் வரக்கூடாது. அதையே இன்னைக்கும் சொல்லிட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல களை எடுக்க ஆள் வரமாட்டேன், கலைக்கு ஊர் உள்ளூர்காரனை கூப்பிட்டா களை எடுக்க வரமாட்டேன், குவாட்டர் வாங்கி கொடுத்தா தான் வருவீங்க சம்பளம் போக அப்படிங்கிற இவருடைய சொந்த பிரச்சனையை வந்து இவரோட பெரிய பிரச்சனையாக இருக்கிற வேலைக்கு ஆள் வரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா 100 நாள் வேலைக்கு எதிராக பேசும்போது இப்படி பேசினாரு. ஆனா இன்னைக்கு களை எடுக்கிறது கூட வரமாட்டார் தொழிலாளர் வந்துட்டாங்க. இன்னைக்கு விவரமா அந்த நிருபர் திருப்பி கேட்கிறான், இந்த மாதிரி சொல்றீங்களே மத்த மாநிலங்கள்ல போய் தமிழர்கள் வேலை செய்யறாங்களே, இங்க இருக்கவங்க எல்லாம் இதே மாதிரி அடிச்சு துரட்டுனா அதனால அதே மாநிலம்
வாழக்கூடிய தமிழர்கள் வந்து நாங்க இங்க இருக்கோம் நீங்க பேசுறீங்களே சொல்லிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க எங்களை திருப்பி அடிச்சா என்ன பண்றது கேட்டிருக்காங்களே, எல்லாம் அதை மாத்தணும். என்ன செய்வீங்கன்னு கேட்டா மூக்க நோண்டிட்டே ஓரமா போறான். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்படி அடிச்சு துரத்துனா நான் எப்படி இப்படி தமிஞ்சு ஓடுறனோ அதே மாதிரி நீயும் ஓடிடுன்னு அர்த்தம். அப்போ இவ்வளவு வீரவாசமா நாங்க டயலாக் மாதிரி பேசினில்ல, கேக்குறான்ல கர்நாடகாலையும் ஆந்திராலையும் பண்ணி அங்கெல்லாம் குத்து கொத்தா தமிழர்கள் வசிக்கிறாங்கல்ல, மும்பையில வசிக்கிறலாம் இவனுக்கு சொந்தக்காரனுங்க வேற இல்லையா. அடிச்சு துரத்துனா என்ன செய்வேன்னு கேட்டா இவனுக்கு பதில் இல்ல. பாஜகவின் தமிழ்நாட்டில் அது அடுத்தது கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு பொய் என்னன்னா, இது பிள்ளைக்கு கறி தின்பதற்கு ஈடான ஒரு விஷயம். ஏதோ ஒரு மேடையில் பாஜக தமிழ்நாடு தலைவரான அண்ணாமலை ஒரு பெரிய தரவை சொல்வதாக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைப்பதாக நினைத்து கொண்டு பேச தொடங்கும் போதே மக்களை பார்த்து, பொதுக்கூட்டத்தில் கூடியிருப்பவர்களை பார்த்து, ஹோல்ட் யுவர் ஹார்ட்ஸ், உங்கள் நெஞ்சை பிடிச்சுக்கொள்ளுங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அரசு மருத்துவமனையில் புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் in the last 21 months just hold your heart in the last 21 months in புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 247 children have died. 247 குழந்தைகள் வெறும் 21 மாதத்தில் இறந்து விட்டன. அதாவது 1/4/2021 இருந்து ஆரம்பிச்சு ஒரு டேட்டா வாங்கிருக்காங்க, அது அந்த ஆர்டிஐ போட்டு வாங்கிருக்கானுங்க. இங்க இங்க ஒண்ணு, பாஜக தமிழக தலைமைக்கு ரெகுலராக தமிழ்நாடு அரசுக்கு ஆர்டிஐ போட்டு உள்ள விவரங்களை வாங்கி அதை எப்பவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட ஏதோ ஒரு அபாண்டமாக நடந்து விட்டது போல கண்டுபிடிச்ச மாதிரி என்னன்னா, திடீரென்று 2021-22 அறநிலைத்துறை செலவினங்கள் 10 மடங்காக எகிறிவிட்டது. ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கினானுங்க. என்னன்னா 3 வருஷத்துக்கு வாங்கியிருக்கானுங்க, 5 வருஷத்துக்கு வாங்கியிருந்தாங்கன்னா உனக்கு பூலவாக்கு சிரிச்சிருக்கும். என்ன பிரச்சனைனா, கொரோனா காலத்தில் கோவில்கள் மூடப்பட்டிருந்தன, அந்த வருடத்துல எந்த செலவினமே இல்லை, அன்னதான திட்டம் உட்பட எந்த செலவினமே இல்லை. அப்ப வந்து அது மிக குறைந்த செலவினமா இருக்கு. மீண்டும் கோவில்கள் திறக்கப்பட்டோன்னே செலவினம் அதிகரிக்குது. இந்த நம்பர் வந்து 3 வருடத்துக்கு எடுத்தா 2 வருடத்துக்கு கம்மியாகும், 21-22 உச்சத்துக்கும் போகுது. இதை காட்டி திமுக அரசு வந்தவுடன் அறநிலையத்துறையில் எப்படி செலவு பண்றாங்க பாருங்கன்னு கிளப்புனாங்க. 5 வருஷத்துக்கு பார்த்தா மறுபடியும் 2019 உச்சத்துல தான் இருந்திருக்கு. அப்போ 20-21 மட்டும்தான் செலவினம் கம்மியா இருக்கு. இப்படி ஒவ்வொரு துறை வாரியாக இவர்கள் ஆர்டிஐ போட்டு இப்படியான விஷயங்களை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த மருத்துவமனை தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவிலேயே சிறந்தது என்று சொல்லி சிறந்தது என்று அண்ணாமலை சொல்றத சொல்றேன், சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் இந்த மாதிரி 247 குழந்தைகள் இறந்து விட்டன, வெறும் 21 மாதத்தில் இறந்து விட்டன. மானங்கட்ட நாயே அண்ணாமலை பொறுக்கித்தனம் சல்லித்தனம் என்ன பிறவிகள்னு தெரியல. சிம்பிளான ஒரு கணக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்துடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் + 3 லட்சம் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் பேர் புதுக்கோட்டையுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன். பர்த் பெர் இயர் வந்து 29,948. ஒரு வருடத்தில் இந்த மாவட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30,000. இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட், குழந்தைகள் இறப்பு விகிதம், 1000 குழந்தைக்கு ஒரு 15 குழந்தைகள் இறப்பதுங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய மொர்டாலிட்டி ரேட் ஆவரேஜ். அடுத்து இவர் சொல்லக்கூடிய இந்த கணக்கு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 449 குழந்தைகள் இந்த மொர்டாலிட்டி ரேட் ஆவரேஜ் படி இறந்து போகும். பிறந்தவுடன் குறைஞ்ச நாள்லயே இறந்து போற இது. 21 மாதங்களுக்கான சராசரி 787. குறிப்பா இவன் சொல்ற கணக்கு 247. அப்ப குறைவா இருக்குது. இல்ல இல்ல, புதுக்கோட்டை மாவட்டத்துல ஏகப்பட்ட மருத்துவமனைகள் இருக்கலாம், ஆனால் ஏழை வாழைகள் பொதுமக்களில் பெரும்பான்மையானவர்கள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான குழந்தைகள் நல மருத்துவமனையா அந்த ராணி மருத்துவமனை இருக்கு. இன்னொன்னு, காப்பாற்ற முடியாத ராணி மருத்துவமனை, காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்ல என்ன சொல்லுவாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்குன்றவாங்க. அப்ப இது அங்க வந்துதான் இறப்பு வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இறப்பு அதிகமா இருக்கிறதுக்கான காரணமே இங்க தனியார் மருத்துவமனையில கடைசி நேரத்தில் அனுப்பி விட்டுருக்கக்கூடிய காரணத்தினாலதான். எப்படி கணக்கு பாத்தீங்கன்னாலும் இந்த 745 247 மிக மிக கூடுதல். இன்னொரு விஷயம், விஜயபாஸ்கர் அமைச்சராக இருக்கும் பொழுது அதே 2021
ஜனவரி மாதம் என்ன பண்ணுறாருன்னா 25 கோடி ரூபாய் தனியாக அந்த ராணி மருத்துவமனைக்கு ஒதுக்கி, புதுக்கோட்டை ராணி மருத்துவமனைக்கு ஒதுக்கி அதை வந்து சிறப்பு குழந்தைகள் மற்றும் மகப்பேறு மருத்துவமனையாக தரவும் இருக்கிறாரு. 400 பெட் இருக்குது. அதாவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கீழே தஞ்சை மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கூட புதுக்கோட்டை நோக்கி தான் வந்து இப்போ நோயாளிகள் அனுப்பிட்டு இருந்தாங்க. காரணம் இங்கே வந்து சிறப்பான மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை இருக்குது, 400 பெட் இருக்குது, 107 ஆம்புலன்ஸ் அங்கே இருக்குது, இது மாதிரி என்ன வசதி இன்டென்சிவ் கேர் யூனிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே வந்து அதை இது தரம் இருத்தினாங்க. அதனால அதிகமான நோயில் ரொம்ப சிக்கலாக இருக்கக்கூடிய குழந்தைகள், மரண தருவாயிலக்கூடிய குழந்தைகள் வந்து காப்பாற்றுறதுக்காக அங்கே அதிக பேர் வந்து சேர்க்கறது தான் வழக்கம் கடந்த 4 வருஷமாக. தமிழ்நாட்டுடைய மொர்டாலிட்டி ரேட்டோட ஏவரேஜை விட குறைவாகத்தான் இவர் குறிப்பிடக்கூடிய இந்த மருத்துவமனையிலேயே குழந்தைகள் இறப்பு விகிதம் இருக்கு. 247 குழந்தைகள் இறப்பு விகிதம் என்பது அதில் அலாரமிங் ஆகலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் சாதாரண ஒரு தகவலை எடுத்து அது வந்து தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறையின் தோல்வியாக இவர்கள் பரப்புகிறார்கள் என்றால் நாம் செய்ய வேண்டிய மறந்த விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய மொர்டாலிட்டி ரேட் வந்து 1015 குழந்தைகள், வேற இந்தியாவுடைய தேசிய சராசரி என்னன்னா 30. ஆமா, 2 மடங்கு. இந்தியா தமிழ்நாட்டில் இறக்கக்கூடிய குழந்தைகளை விட சரியாக 2 மடங்கு குழந்தைகள் தேசிய அளவில் இந்தியா முழுக்க இறக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களோட இதெல்லாம் ஆர்டிஐ போட்டு எடுத்தோம்னா சோத்து திங்கிறனா வேற இருந்தீங்கன்னு தெரியல அண்ணாமலை. அதாவது கோரக்பூர் மருத்துவமனையில் 65-67 குழந்தைகள் இறந்துச்சு ஆக்சிஜன் இல்லாமல். சொந்த காசில் ஆக்சிஜன் வாங்கி போட்ட மருத்துவரை கஃபீல் கானை பிடிச்சி ஜெயிலில் போட்டு எத்தனை 9 மாதம் வந்து கட்டாந்தரில் படுக்க வச்சாங்க, நடு கிரவுண்டில் படிக்க வச்சாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அடிக்கக்கூடிய பணியிலையும் வெயிலையும் நடு கிரவுண்டில் 9 மாதம் அந்த மருத்துவரை படுக்க போட்டு வச்சிருந்தாங்க. இங்கே எல்லாம் நல்லபடியாக இருக்கிற தமிழ்நாட்டை பார்த்து நெஞ்ச பிடிச்சிக்குங்க நான் ஒரு தகவல் சொல்கிறேன். இப்படி ஒரு பச்சை பொய்யை வந்து பேசிட்டு போகிறான்னா இந்த மாதிரி ஆசாமிகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மயிரில் கூட மலராது, ஒரு நாள் கூட தாங்காது இவர்களுடைய பொய்யெல்லாம். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.